குருசமாரம்பாம் எதிசேகரமத்தியமாம் லக்ஷ்மிவல்லபரியந்தாம் மந்தே குருபரம்பராம் ஆழ்வார்கள் வாழி அருளிச்செயல் வாழி தாழ்வாதுமில் குரபர்தாம் வாழி ஏழ்வாருமுய்ய அவர்களுரைத் தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென் அலர்மேல் மங்கை உரைமார்பா நிகரில் புகழாய் உலகம் முன்னுடையா எண்ணையாழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழ் ஒன்னில்லா வழியே நுன்னடி கீழமர்ந்து புகுந்தேனே அகிலபுவன ஜன்மஸ்தேம विनतविवितभूतव्रातरक्षैकदीक्षे श्रुतिशिरसि विदीप्ते श्रीनिवासे भवतु मम परस्मिन् शेमुषी भक्तिरूपा श्रीपराशरभट्टार्यश्रीरङ्गेशपुरोहितः श्रीवत्साङ्कसुतः श्री श्रीमान् श्रेयसे मेस्तु भूयसे ஊரத்தாழ்வானுடைய திருக்குமாரரான பராசர பட்டர் சில பல காரணங்களாலே திருக்கோட்டியூரிலே எழுந்தருளியிருந்தார் அதற்குப் பிறகு சில ஆண்டுகள் கழித்து திருக்கோட்டியூரிலிருந்து திருவரங்கம் திரும்புகின்ற காலை அந்த ஊருக்குள்ளே நுழைவதற்கு முன்னாலேயே இந்த ஸ்தோத்திரங்களை அருளி செய்து கொண்டே அவர் எழுந்தொழுகிறார் வருகின்ற வழியிலே தாம் காண்கின்ற காட்சிகளையெல்லாம் ஸ்லோகங்களாக அவர் அருளி செய்து கொண்டு வருகிறார் அதிலே அவர் திருவரங்கத்தினுடைய காவேரிக்கு அக்கறையிலே இருக்கக்கூடிய அந்த வனாந்தரங்களை வர்ணித்தார் அதற்கு பிறகு காவேரியனுடைய நடுவிலே மேட்டு நிலமாக இருக்கக்கூடிய திருவரங்கத்தை அப்படி ஒரு ஸ்லோகத்தாலே வர்ணித்தார் அதற்கு பிறகு அந்த திருவரங்கத்தை சுற்றி இருக்கக்கூடிய சோலைகள் அவற்றையெல்லாம் வர்ணித்தார் பொழுது இருபத்தி எட்டாவது ஸ்லோகம் அதிலேயும் அந்த ஸ்லோகங்கள் அந்த ஸ்லோ அதிலேயும் கூட அந்த சோலைகளிலே இருக்கக்கூடிய விஷயங்களைத்தான் தெரிவிக்கிறார் நமக்கு புரிதஷபரதீரியேரகுலுச்ச பிரசுருமர மதுகுலியாவர்தானோகானி பனச ரங்காராமலானி கிரமுகபனசமோச்சமேச்சகி கிரியாசு திருவரங்கம் பெரிய கோவிலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சோலைகள் அதை பற்றி வர்ணிக்கிறார் அதாவது அங்கே நீர்நிலைகளில் இருக்கக்கூடிய மீன்கள் எல்லாம் அங்கே உயர்ந்த பனை மரங்கள் தென்னை மரங்கள் இதில் இருக்கக்கூடிய தென்னை மரத்தில் என்ன பண்ணுகிறதாம் அப்படி ஏறி பாய்கிறதாம் அப்படி பாய்ந்தால் அதிலிருந்து அந்த தென்னை மரங்களிலிருந்து இளநீர்கள் உடைந்து அப்படியே அந்த காவேரி ஆற்றிலே அந்த இளநீர் பெருகுகிறதாம் அதான் புரித்த சபரதீரியன் என்னால் து துடிக்கின்ற அந்த சபரங்கள் சபரங்கள் என்றால் மீன்கள் அது நாரிக்கு நாளிகேரி குளிச்ச என்கிறார் அந்த நாளிகேரி என்னால் அதுதான் தென்னை மரங்கள் அது அதில் என்ன ஆகிறது அதிலிருந்து பெருகுகிறது அந்த இளநீர் அது பிரஸ்ரு மரம் மதுக்குள் ஆவர்த்தித்த அது தேன் போலே அப்படி கலந்து பெருகுகிறது அப்படிப்பட்ட ஓகானி என்னால் அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த சோலை மரங்கள் சோலைகள் அது எப்படி இருக்கிறதுன்னா ரங்க ஆராம ரம்யஸ்தலானி என்று ரங்க ரங்க ஆறாமம் என்ன ஆராமம் என்னால் தோட்டங்கள் அங்கே மனதை கவருகின்ற அந்த ரம்யஸ்தலானி அப்படிப்பட்ட அழகான அந்த இடங்கள் அது என்ன பண்ணுகிறதுன்னா அதில் என்னென்ன இருக்கிறது கிரமுக பனச மோச்சா மேச்சகாணி கிரமுகம் என்னால் பாக்கு மரங்கள் பனசம் என்னால் பலாமரங்கள் மோச்சா என்னால் மாமரங்கள் அதுக்கு மேலே மேச்சக்காணி இவர்களெல்லாம் கருத்த நிறத்திலே இருக்கின்றன அவைகளெல்லாம் என்ன செய்கின்றன என்னால் கிரியாசு ரதி மாபிரதி என்று நமக்கெல்லாம் மகிழ்ச்சியை உண்டாக்குகின்றன இந்த மகிழ்ச்சி எப்பொழுதும் நீடித்திருக்க வேண்டும் எனக்கு என்பது போல இந்த ஸ்லோகத்தில் இந்த தோட்டத்தை வர்ணித்தார் அதற்கு பிறகு மறுபடியும் ரங்கதா ராஜதானி என்று அந்த ரங்க நகரத்தை வர்ணிக்கிறார் ரங்கநகரம் அது எப்படிப்பட்டது என்று தெரிவிக்கின்றார் அதிபரமீமோ அமிரவாத்தம் அபராஜிதா முசந்தீ புளினமுவரி ரங்கராஜதானி பிசிதாப்பி சா புரஷ் ஆஸ்தீ பரமபதம் என்கிற வைக்குண்டம் அது எப்படி இருக்கிறது என்று கேட்டால் அதிபரமபதம் அதி அதி பரமபதம் என்னால் அது பரமபதம் என்கிற சொல்லப்படுகின்ற ஒரு பெரிய ஸ்தானம் அது அது பரமபதம் புரீம் அதுக்கு இன்னொரு பேருண்டு அயோத்தியாம் அயோத்தியா என்னால் என்ன யோத்தும் சக்யா அந்த பரமபதமானது யாராலும் நெருங்கவே முடியாது யாரும் போய் அங்கே யுத்தமெல்லாம் பண்ணவே முடியாது உள்ளே நுழையவே முடியாது யாரும் அப்படிப்பட்ட இடத்திற்கு அயோத்தியா என்ன முதல் முதலிலே பரமபதத்திற்குத்தான் பெயராய் அமைந்தது அது போன்ற சிறப்பை உடையபடியினாலே கோசல தேசத்தினுடைய தலைநகரத்திற்கும் அயோத்தியா என்ற பெயர் ராமபிரான் அவதரித்த திவ்ய தேசம் அதற்கும் அயோத்தியா என்கிற பெயர் அது பரமபுதத்தினுடைய பெயர் தான் அதற்கு வந்து சேர்ந்தது அதுக்கு மேலே அந்த அயோத்தியாவுக்கு பரமபுதத்திற்கு இன்னொரு பெருமை சொல்லுகிறார் அமிர்தபுருதாம் என்னால் அது விரஜா நதியினாலே சூழப்பட்டிருக்கிறது என்று அந்த பரமபுதத்திற்கு அது ஒரு பெருமை உண்டு அதற்கு மேலே அபராஜிதாம் அபராஜிதா என்று வேதங்களிலே அந்த பரமபதமானது கொண்டாடப்படுகிறது அதாவது அபராஜிதா என்னால் பிறராலே வெல்லப்படாதது யாரும் வெல்லவே முடியாதது என்று அது பொருள் கொள்ளலாம் இப்படி என்ன பண்ணுகிறது உஷந்தி உஷந்தி வேதங்கள் இப்படி கோஷிக்கின்றன அதாவது பரமபதம் அது அப் அயோத்தியா அது அமிர்தபிருத்தம் அபராஜிதா என்றெல்லாம் இப்படி வேதங்களிலே கோஷிக்கப்படுகிறது அந்த பரமபதம் அந்த பரமபதமே இப்பொழுது என்ன ஆகிவிட்டது என்றால் ரங்கராஜதானி ரங்கராஜதானியாக அதாவது ஸ்ரீரங்கமாக வந்து என்ன பண்ணுகிறது புலினமுபரி இந்த மேட்டு நிலத்தினுடைய மேலே இந்த மணற்குன்றின் மேலே இந்த காவேரி ஆற்றினுடைய நடுவில் இருக்கக்கூடிய மணற்குன்றின் மேலே அப்படி வந்து நிற்கிறதாம் அந்த ரங்கராஜதானி அது எப்படி இருக்கிறது பிசிச திருஷாமிபி ஊனக்கண்களுடைய நம்முடைய கண்களாலும் காணும்படியாக சாபுரா சக்காஸ்தி அந்த பரமபதமானது இங்கே விளங்குகிறது அதாவது பரமபதம் வேறு திருவரங்கம் வேறல்ல அது வேதத்திலே அபராஜிதா என்றும் அயோத்தியா என்றும் அதே போல அமிர்தபுர்தா என்றும் அதாவது விரஜாநிதியிலே சூழப்பட்டது என்றும் சொல்லப்படுகின்ற அப்படிப்பட்ட உயர்ந்த ஸ்தானமான அந்த பரமபதம் நம்முடைய கண்களுக்கு எட்டாதது அத்தியற்கான தீப்தம் தஸ்தானம் என்று சொல்லும்படியாக மிக மிக அதாவது நம்மளுக்கு சக்திக்கும் அப்பாற்பட்டது அது நம்முடைய இதுக்கு அப்பாற்பட்டது தூரத்தினாலேயும் அது எங்கோ இருக்கிறது ஆனால் அது அப்படிப்பட்ட பரமபதம் இன்று பிசித்த திருஷாமப்பி என்று சொல்லும்படியாக இந்த மாம்ச கண்களை உடைய நாமும் கூட இந்த மாம்சக்கண்களாலே அதை காணும்படியாக அது என்ன ஆயிருக்கிறது என்றால் அந்த ரங்கராஜதானி புரினமுபரி சௌகாஸ்தி இந்த மணற்குன்றின் மேலே நன்றாக அது விளங்குகிறது அது நமக்கெல்லாம் கண்ணாலே காணும்படியாக பரமபதமே இங்கே வந்து நமக்கு சேவை சாதிக்கிறது என்று இப்படி திருவரங்கத்தை அப்படி கொண்டாடினார் அது மணற்கொன்று என்னால் ஏற்கனவே தெரிவித்தேன் அது காவேரி நடுவில் ஏற்பட்ட மணற்கொன்று தான் திருவரங்கம் என்பதுதான் இவர்களெல்லாம் அடிக்கடி அருளி செய்கின்ற சிறுசூக்தி அப்படி அந்த காவேரி ஆற்றினுடைய நடுவில் திருவரங்கம் சேவை சாதிப்பது நம்முடைய கண்களுக்கும் இலக்காக வேணும் என்பதற்காக பரமபதமே இங்கே வந்திருக்கிறது என்று இப்படி இந்த ஸ்லோகத்திலே தெரிவித்தார் இதற்கு அடுத்த ஸ்லோகத்திலேயும் அந்த திருவரங்கத்தை வர்ணிக்கிறார் பவபதமதி திவ்யதாம் அகர்த்தம் ததுபய திரிதர் மாலிகேவா பவன மணிதலை விஜிரும்பமான ஜயதி தராமிக ரங்கராஜதானி ரங்கராஜதானி ஜெயதி தராம் நன்றாக வெற்றி பெற்று விளங்கட்டும் மங்களாசாசனம் இது ஜெயத்தி தராம் ரங்கராஜதானி ரங்கராஜனுடைய ர ரங்கனுடைய ராஜதானி என்னால் ரங்க சிறு திருவரங்கத்தில் எழுந்து கொண்டிருக்கின்ற ரங்கன் என்று பெயர் அவனுடைய ராஜதானி ரங்கராஜனுடைய ஸ்தானம் அது என்ன எப்படி ஒன்னா பொருள் கொள்ளலாம் அது எப்படிப்பட்டது என்னால் பவபததமபி பவபதமபி திவ்யதாம கர்த்தும் பவபதமபி இந்த சம்சார மண்டலத்திலே விழுந்தவர்களையும் கூட திவ்யதாம கர்த்தம் பரமபுதம் அடைந்தவர்களாக செய்ய வேண்டும் இந்த சம்சாரத்திலே விழுந்து கிடக்கிறார்கள் இவர்கள் இவர்களையும் பரமபுதம் பெற்றவர்களாக செய்ய வேண்டும் என்பதற்காக என்ன பண்ணித்தான் இவர்களை பரமபுதத்திற்கு அழைத்து கொண்டு போகாமல் பரமபுதமே இங்கே வந்து விட்டது என்று சொல்லுகிறார் அப்படி சொல்லுகிறார் அப்புறம் தது உபய தன் திரித்த அலிகா காவ அந்த பரமபுதத்திற்கும் இந்த பூலோகத்திற்கும் நடுவிலே இந்த திருவரங்கம் அதாவது திருவரங்கத்தை சொல்லுகிற பொழுது பூலோக வைக்குண்டம் என்று சொல்லுவது உண்டு அதாவது இது பூலோகத்தில் தான் இருக்கிறது திருவரங்கம் ஆனால் இது வைக்குண்டத்திற்கு சமானம் என்றார் அப்போது திருவரங்கத்தை தவிர மற்றதெல்லாம் பூலோகத்தில் ஒரு பகுதி அப்படி தள்ளி வையுங்கள் பரமபுதம் என்று ஒன்று வையுங்கள் இது இரண்டுத்துக்கு நடுவில் இந்த திருவரங்கம் இருக்கிறது என்று ஆகிறது அல்லவா அதை சொல்லுகிறார் தது உபயதன் திரித்த ஹர்யமாலி இவ அது இரண்டையும் சேர்க்கின்ற ஒரு அழகான மாளிகை போலே அழகான இடம் போலே அந்த திருவரங்கம் அதாவது நித்யபூஜையான பரமபதத்தையும் லீலாபூஜியான இந்த உலகங்களையும் இணைக்கின்ற ஒரு அழகான மாளிகை போல இது அர்மிய இவ இது இருக்கிறது அது எப்படி இருக்கிறது பவனமணி தலைகி நன்றாக மணிகளாலே இழைக்கப்பட்ட பவனங்களோடு கூடியதாக அந்த திருவரங்கம் வழங்குகிறது எல்லாம் கவிகள் வர்ணிக்கிற பொழுது இப்படியெல்லாம் வர்ணிக்கிற வழக்கம் மாணிக்கங்களாலே இழைக்கப்பட்ட மாடங்கள் படியிடை மாட தடியடை தூணில் பதித்த பன்மணிகளின் ஒளியால் என்று திருவள்ளியங்குடி என்கிற திவிதேசத்தை வர்ணிக்கிற பொழுது கூட திருமங்கி ஆழ்வார் மாடங்களிலெல்லாம் மாணிக்கங்களை இழைத்திருக்கிறார்கள் என்று சொல்கிறார் அதனால் இங்கே திருவரங்கத்திலையும் அப்படி மாணிக்கங்களாலே இழைக்கப்பட்ட மாடங்கள் என்று கொள்ள பவன மணிதலை விஜிரும்பமானா அதனாலே நன்றாக பிரகாசிக்கின்ற இந்த ரங்கராஜதானி ஜயதி தராம் இக நன்றாக அது வெற்றி பெற்று வளங்கட்டும் அந்த ரங்கராஜதானி அது இரண்டையும் இணைப்பது போலே இருக்கிறது பரமபதத்தையும் இந்த பூமண்டலத்தையும் இணைக்கின்ற ஒரு இடம் போலே அன்றும் அந்த திருவரங்கம் இருக்கிறது ஏன்னா இது பூலோக வைகுண்டம் என்பரும் அதை பற்றி கீழ் ஸ்லோகத்திலேயே தெரிவித்து விட்டார் நம்முடைய கண்களுக்கும் இலக்காக வேணும் என்பதற்காகத்தான் அந்த பரமபதமே வந்து இந்த உபய காவேரி மத்தியத்தில் இருக்கக்கூடிய அந்த திடரின் மேலே அப்படி ரங்கராஜ தானியாக அமைந்திருக்கிறது என்று சொன்னார் இப்பொழுது அடுத்த இந்த ஸ்லோகத்தில் என்ன தெரிவிக்கிறார் முப்பதாவது ஸ்லோகத்தில் என்னால் அந்த ரங்கராஜதானியானது இப்படி பரமபுதத்தையும் பூமண்டலத்தையும் இணைக்கும் விதமாக அப்படி அற்புதமாக அமைந்திருக்கிறது அது சொன்னார் த உபய தந்தித்த ஹர்மிய மாலிகா என்று சொன்னாரியோ நல்ல மனதை கவர்கின்ற ஒரு மாடங்களோடு கூடியதாக இருக்கிறது என்னால் அது எப்படி இருக்கிறது என்பதைத்தான் அடுத்த வரியிலே சொல்லுகிற பொழுது பவனம் மணிதலகி விஜிரும்பித்தாம் என்று நன்றாக மாணிக்கங்களாலே இழைக்கப்பட்டு அந்த மாடங்களெல்லாம் விளங்குகின்றன என்று இந்த திருவரங்கத்தினுடைய காட்சியை இவ்வளவு அழகாக அப்படி வர்ணித்து அந்த திருவரங்கம் வேறு பரமபதம் வேறல்ல திருவரங்கமே இந்த இடத்துல அதாவது பரமபதமே இந்த இடத்துல திருவரங்கமாக நமக்கு வந்திருக்கிறது ஆயினாலே திருவரங்கமே பரமபதம் பரமபதமே திருவரங்கம் என்று நாம் கொள்ளும்படியாக இது அமைந்திருக்கிறது என்று இப்படி இந்த ஸ்லோகத்தில் திருவரங்கத்தை கொண்டாடினார் ஸ்ரீ பராசர பட்டர்

वेङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं व्यङ्कटेश प्रयच्छ प्रयच्छ